திருச்சி மத்திய மண்டலத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை குறைப்பதற்கு தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு குழந்தைக்கும் பாதுகாவலராக செயல்பட விருப்பம் தெரிவிக்கும் ஒரு காவலரை நியமிக்கும் காக்கி கவசங்கள் என்ற புதிய செயல் திட்டம் ஐஜி பாலகிருஷ்ணனால் உருவாக்கப்பட்டுள்ளது. காவலர்கள் வாலண்டியரா நிறைய பேர், அதாவது 865 பேர்ல 555 பேர் அந்த குழந்தைங்களை அவங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக 555 காவலர்கள் வந்து தானாக முன்வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு விருப்பம் தெரிவித்த 555 காவலர்களிடம் தலா ஒரு குழந்தையின் பாதுகாப்பை கண்காணிக்கும் பணி ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதன் தொடக்கமாக கடந்த 28 தேதி அன்று கண்டெடுக்கப்பட்ட 865 குழந்தைகளுக்கும் காவலர்களால் நேரில் சந்திக்கப்பட்டு அவர்களின் பாதுகாப்பு குறித்து கேட்கப்பட்டதுடன் மற்றும் குழந்தைகள் கல்வி தடையின்றி தொடர்வதற்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. அம்மா இறந்திருந்தா அவங்களுக்கு 3 லட்சமும் ரெண்டு பேர் இறந்திருந்தா 5 லட்சமும் கொடுக்கறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சரியா போய் சேருதா இல்லையா அப்படின்றத விசாரிக்கிறோம். இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வீட்லயும் கேட்கும் போது அவங்கவுங்க குறைகள் சொல்லுவாங்க. அதால எங்கனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்க வந்து எங்க போலீஸை வச்சு நாங்க வந்து அவங்களுக்கு வந்து உதவி பண்ணிட்டு வரோம். சஞ்சய் அண்ட் தன்வந்த், இந்த ரெண்டு குழந்தைங்களோட வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இல்ல ஏதாவது கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் எங்களால முடிஞ்ச அளவு நாங்க வீக்லி ஒன்ஸ் வந்து பாத்துக்குவோம். அதன்படி நாங்க இந்த ரெண்டு குழந்தைங்களை வந்து பார்ப்போம். பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எங்களோட சுப்பீரியர் ஆபீசர் மூலியமா நிறைவு செய்யறதுக்காண்டி எல்லா முயற்சிகளையும் நாங்க எடுப்போம் சார். இவர்கள் அனைவரையும் திருச்சி மாவட்டத்தில் உள்ள 122 பேர் கோவிட்டால் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளை ஒவ்வொரு காவலரும் விருப்பமுடன் கண்காணித்து வருவதாக குழந்தைகள் கடத்தல் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் தெரிவித்தார்.